Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட நடிப்பில் மாசா வெளிவந்தால் எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அண்ட் 7 நாள் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டியராஜோட இயக்கத்தில் சூர்யா, பிரியங்கா அருள்மோகன், சத்யராஜ், சூர்யா ஆகியோர் நடித்த ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமாவாக March 10 திரையரங்குகளில் வெளிவந்ததான் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75-80 கோடி வரைக்கும். அண்ட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாச்சு அப்படின்னா சொல்லும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷம் கழித்து பாண்டியராஜ் இயக்கிய ஒரு திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகுது அப்படின்னும் போது ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை பூர்த்தி பண்ணுற மாதிரியே பெண்களும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, எல்லாருமே இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. அண்ட் இந்த திரைப்படம் முதல் நாள் முடிவில் வேர்ல்டு வைடாக 18 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் 2வது நாளில் மொத்தமாக 30.90 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் 3வது நாள் முடிவில் 45 கோடியையும், 4வது நாள் முடிவில் 62 கோடியையும் கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் 5வது நாள் முடிவில் 75.10 கோடியையும், 6வது நாள் முடிவில் 83.30 கோடியையும் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் 7th Day-ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 3.10 கோடியையும், கேரளாவில் 0.30 கோடியையும், கர்நாடகாவில் 0.50 கோடியையும் கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் 0.70 கோடியை 7வது நாளில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 7வது நாளில் 0.10 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் ஓவராலாக இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 7வது நாளில் மட்டும் 4.70 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குது ஈடி திரைப்படம். அண்ட் ஓவர்சீஸில் 2 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் 7வது நாள் மட்டும் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்க அப்படின்னா 6.70 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குது ஈடி திரைப்படம். அண்ட் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓவராலாக 7 நாளோட முடிவில் 90 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குது ஈடி திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படம் இன்னமும் நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஈடி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே.